ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் கிஷோர். நான் வந்து ஒரு கடை வச்சுருந்தேன். அந்த கடையிலேருந்து தான் வந்து என் வீட்டில் வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் என் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. எனக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்குமே அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு தான் எங்களை வளர்த்தாரு. எனக்கு ரெண்டு அக்கா, நான் ஒரே தம்பிங்கிறதுனால வீட்டில் வந்து எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் எனக்கு வந்து என் பையனுக்கு எதுவும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் படிக்கிற காலத்துலேருந்தே ஒவ்வொன்றையும் எனக்காக பார்த்து பண்ணக்கூடிய ஒரு அப்பா அம்மா ரெண்டு பேரும் தான். அக்காவை, பெரிய அக்காவை வந்து ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தோம். அவள் நல்லா வந்து சந்தோஷமாக இருந்தாள். ரெண்டாவது அக்காவுக்கு தான் வந்து கல்யாணம் பண்ணுற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதுக்கான பொருளாதார சூழ்நிலை எங்ககிட்ட இல்லாததுனால, நான் அப்பாவுக்கும் உடம்பு முடியாததுனால அவர் வீட்டில் இருந்தார். நான் வந்து கடையை பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. நானும் ஒரு சின்னதாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த கம்பெனியில் வந்து என்னாச்சுன்னா, சரியா சம்பளம் எனக்கு வந்து பத்தலை அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க கொடுத்த சம்பளம் வந்து எனக்கு பத்தலை. ஏன்னா வந்து அதில் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம்ங்கிறது அதிகமாக இருந்துச்சு. நான் காலையில் 8 மணிக்கு போயிட்டு நைட்டு வந்து 10 மணிக்கு வர்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எனக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால ரொம்ப தூரம் வந்து நான் பயணித்து போகிற மாதிரி இருந்துச்சு அந்த வேலைக்கு. அதனால் என்னாச்சுன்னா, அப்பாவுக்கும் உடம்பு முடியலைங்கிறதுனால நானே கடையை வந்து சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த கடையில் சில மாற்றங்கள்லாம் வந்து புதிய பொருட்கள்லாம் வாங்கி வைக்கிறது, புதிய டீலர்லாம் வந்து அறிமுகப்படுத்துறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா, அப்பாவுக்கு வந்து அந்த காலத்து கொஞ்சம் ஆளுங்கிறதுனால அவர் வந்து பழைய விஷயங்களையே வந்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருந்ததுனால நிறையா வந்து அவருக்கு வாடிக்கையாளர்கள் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்தாங்க. நான் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் வந்து புதுசான வாடிக்கையாளர்கள் வர்றதுக்கு நிறைய விஷயங்கள், விளம்பரங்கள் எல்லாமே வந்து எனக்கான ஒரு தனித்துவமான விஷயத்தை வந்து நான் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் வந்து அந்த கடையில் நிறைய வந்து ஒரு புதுமைகள்லாம் பண்ணேன். அதுக்கு கொஞ்சம் பணமும் தேவைப்பட்டுச்சு. சில ஃபைனான்ஸ்காரங்கள்கிட்ட, பக்கத்தில் உள்ள கடைங்கள்டெல்லாம் வந்து கடன் வாங்கி தான் பண்ணேன். ஆனால் ஓரளவு லாபம் நல்லபடியாக தான் கிடச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த லாபத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அக்காவுக்கு நகை சேர்த்தரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு வந்துச்சு. ஒரு வருஷம் வந்து கஷ்டப்பட்டு அந்த கடையில் வந்து நான் சேர்த்த காசெல்லாம் வந்து அக்கா கல்யாணத்துக்காக ரெடி பண்ணேன். அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன் அப்படின்னா, அப்பா ஃபஸ்ட்டு என்ன சொன்னாருன்னா, நான் அந்த கடையை வந்து எடுத்து நடத்த போகிறேன்னு சொன்னப்போ அப்பா எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு இது சரிப்பட்டு வராது, நீ ஏன்னா இந்த கடை பக்கமே வந்தது கிடையாது, உனக்கு எப்படி இதெல்லாம் நீ பண்ண போகிற, அதெல்லாம் வேண்டாம், நான் என் ஃப்ரெண்டுகிட்ட யார்ட்ட வந்து கொடுத்துட்றேன், வேணாம் மாதம் வேணாம் ஏதாச்சும் காசு கொடுப்பான், அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நீ வேலைக்கு போ அப்படிங்கிற மாதிரி தான் அப்பா சொன்னார். ஆனால் நான் வந்து சொன்னேன், அதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராதுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் வந்து நம்ம கடை இருக்கிறப்ப எதுக்கு அது வந்து பெருசோ, அது வந்து அளவை பொறுத்து கிடையாது, நான் வந்து அதை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் நம்பிக்கையாக வந்து சொன்னேன் அவர்கிட்ட. அது வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்லேயே 2-3 பேர் கூட சொன்னாங்க, அவனுக்கெல்லாம் இந்த கடையை பற்றி என்னடா தெரிய போகுது, அவனை நம்பி நீ கொடுத்துட்டு உட்காந்துருக்க வீட்டில் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து அப்பா கிட்டே என் கண்ணு முன்னாடியே வந்து சில ஃப்ரெண்ட்ஸு கூட சொன்னாங்க. ஆனால் அப்பா வந்து எதுவும் வாயை திறக்கலை, அவன் ஏதோ செய்கிறேன்னு சொல்கிறான் பார்ப்போமே அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் வந்து அந்த கடையை நான் வந்து நல்ல முறையில் கொண்டு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்பாவுக்கு அம்மாவுக்கு ரெண்டு பேருக்குமே. அக்காவுக்கு வந்து 2 பொண்ணுங்க இருந்தாங்க. ஒரு பொண்ணுக்கு வந்து காது குத்தெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வந்து என்னோடய மாமா வந்து வெளிநாட்டில் இருந்ததுனால அந்த குழந்தைங்களுக்கு வந்து காது குத்தாமே இருந்தாங்க அக்கா. அதுக்கப்புறம் வந்து அவர் வெளிநாட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் வந்து காது குத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நான் வந்து நல்ல முறையில் எல்லாமே போயிட்டு அம்மா அப்பா கிட்டே வந்து நகையை எல்லாமே நான் செஞ்சேன். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அக்காக்களும் வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்க. ஏன்னா அப்பா வேலை பார்த்த காலங்களில் வந்து அக்கா வந்து அக்கா டைலரிங் பண்ணி துணியெல்லாம் தச்சு கொடுக்கறது, அப்புறம் வந்து ரெண்டாவது அக்கா வந்து மாவரைச்சி கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் தான் வந்து அவங்களும் நிறைய வந்து குடும்பத்துக்காக நிறைய வந்து பாடுபட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதனால அக்காவுக்கு நல்ல முறையில் வந்து என்னென்னு ரொம்ப நகையெல்லாம் வந்து பெரிய அக்காவுக்கு போட்டு கட்டி கொடுக்கல. ஏன்னா அப்போ இருந்த ஒரு வசதிக்கு வந்து ஏதோ இருந்ததை வச்சு அவங்கள வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். அதனால இப்போ ரெண்டாவது அக்காவுக்கு செய்கிறப்போ, கொஞ்சம் நல்லா செய்கிறப்போ அவங்களுக்கும் வந்து பெரிய அக்காவுக்கு வந்து அவங்க குழந்தைங்களுக்கு ஒரு நகை செய்யணும் அப்படிங்கிறது எங்கள் அம்மாவோட ஆசையாக இருந்துச்சு. அம்மா அடிக்கடி அதை தான் சொல்லிட்டு
கேட்டிருப்பாங்க. நம்ம பெரியவங்களுக்கு ரொம்ப எதுவும் செஞ்சு கட்டி கொடுக்கலடா, அதனால் வந்து ஏதாச்சும் நம்ம கையில் கிடச்சத வந்து குழந்தைங்களுக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அம்மா அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நான் சொல்வேன், அதெல்லாம் நீ கவலைப்படாதம்மா, என்னால் முடிஞ்ச அளவு, என் சக்திக்கு முடிஞ்ச அளவு நான் வந்து அக்காங்களுக்கு ரெண்டு பேருக்குமே நான் வந்து குறையில்லாமல் நான் செய்கிறேன் அப்படின்னு அம்மாவுக்கு அடிக்கடி சொல்லுவேன். அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அக்காவோட குழந்தைக்கு வந்து காது குத்தெல்லாம் வந்து நல்லபடியாக முடிச்சுட்டு நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது அக்காவுக்கும் வந்து ஒரு நல்ல வரன் இருக்கதா வந்து அம்மாவோட ரிலேட்டிவில் ஒருத்தர் வந்து வந்து அப்பா வந்து பார்க்க வந்திருந்தார். இது மாதிரி இவங்களோட ரெண்டாவது பொண்ணு வந்து ஒருத்தர் வந்து நல்ல வேலையில் இருக்கிறாரு, பையனும் நல்ல பையனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கும் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, அதுவாக வரன் தேடி வந்திருக்கு, நம்ம வேண்டான்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணால் பார்ப்போம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே வந்து அக்கா கிட்ட கிட்டது, அக்கா வந்து இப்போதெல்லாம் வேணாம்னு ஒரு வருஷம் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் அப்பா என்ன இது பண்ணாருன்னா, பெரியவளு கல்யாணம் பண்ணி இப்போ 4 வருஷம் ஆக போகுது, அடுத்தது உனக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் பையனுக்கு வேறு எதுவும் பார்க்கலாமா, நம்ம பார்ப்போம், இதை நல்லபடியாக வந்து ஒத்து வந்துச்சுன்னா நம்ம வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்பா வந்து அக்கா கிட்ட சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம நகையெல்லாம் ஓரளவு அக்காவுக்கு சேர்த்துட்டோம், மாப்பிள்ளை வீடு வந்து பார்க்க வேணா போவோம், நம்ம போயிட்டு என்ன வந்து அக்காவை பார்க்க சொல்லுவோம் அப்பா அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அப்போவும் அதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது, ஏன்னா வந்து அவங்க பொண்ணை பார்க்க வந்துட்டு அப்புறம் வந்து நம்ம முடிவு பண்ணிட்டோன்னா அப்புறம் சரிப்பட்டு வரலன்னா என்னடா பண்ணுறது, நம்ம போய் நேரில் போய் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வருவோம் அப்படின்னு அப்பா சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் கடைக்கு வந்து ஒரு நாள் லீவ் விட்டுட்டு நான் வந்து அப்பா வலிச்சிட்டு போனேன். எங்கள் ஊர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அவங்க சொன்ன அந்த மாப்பிள்ளையோட வீடு இருந்துச்சு. பக்கத்துலலாம் வந்து தெரிஞ்சவங்கள்கிட்ட வந்து நான் போய் இங்கே விசாரித்தோம், மாப்பிள்ளையை பற்றி ஃபேமிலியை பற்றிலாம் விசாரித்தோம். ரொம்ப நல்ல முறையில் தான் சொன்னாங்க, மாப்பிள்ளை நல்ல கேரக்டர், சூப்பரான ஆள், நல்ல பையன், ஒரு குணமான பையன், ஒரு பொண்ணு, அதையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்பாவுக்கு பரவாயில்ல, விசாரித்த வரைக்கும் நல்லபடியாக இருக்குது, அவங்க வேலை பார்க்குற இடத்துலையும் நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்பெனிலேயும் போயிட்டு பக்கத்துலலாம் விசாரித்தாங்க தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம். அவங்களும் நல்ல முறையில் சொன்னதுனால சரி நம்ம வந்து பொண்ணு பார்க்க வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு யோசனை வந்துச்சு. சரின்ட்டு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு வந்து சொன்ன வரைக்கும் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, எப்போ பொண்ணு பார்க்க வரீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள், மாப்பிள்ளை வீட்டுகிட்ட கேட்டு நாங்கள் வந்து ரெடியாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து சொன்னார். அவர்கிட்ட அவர் வந்து நான் உனக்கு வந்து ஃபோன் பண்ணுறேன் கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்டே வந்து சொன்னார். எங்கள் அப்பா சொன்னது மாதிரியே நாங்கள் வந்து எங்கள் அக்காவுக்கு வந்து மாப்பிள்ளை வீடு பார்க்குறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களும் வந்தாங்க. எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எங்கள் அக்காவை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எங்களுக்கும் வந்து மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அம்மாவும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ஏன்னா அக்காவோட பெரிய அக்காவோட கம்பேர் பண்ணுறப்போ அடுத்த ரெண்டாவது அக்காவுக்கு வந்து நல்லபடியாக வந்து ஒரு அதை விட கொஞ்சம் வசதியாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் வந்து அப்பா என்ன சொன்னாருன்னா, ஒரு 3 மாதத்தில் கல்யாணத்தை வச்சுக்கலாண்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நானும் சரிப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறேன், நகையெல்லாம் தான் இருக்குது, பணத்துக்கு தானே நான் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு ஆறுதல் சொன்னேன். அந்த மாதிரி போயிட்டு இருந்த சமயத்தில் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அக்காவுக்கு வந்து நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பெரிய மண்டபத்தில் நல்லா கிராண்டாக வந்து கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் முடித்து அக்காவும் வந்து மாமியார் வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கடைக்கு போகிறது, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றது இப்படி தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் வந்து என்னாச்சுன்னா, அப்பாவுக்கு தூரத்து சொந்தமான ஒரு அத்தை வந்து வர்றதா அப்படி அப்பாவுக்கு வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. என்னெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு வர முடியல, நான் வந்து வெளியூரில் இருந்தேன், நான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்பா சொன்னாங்க, ஏன்னா வர்றவங்களை எப்படி நம்ம வர வேண்டாம்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் வா வீட்டுக்கு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பையனை அழைக்க வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்பா எனக்கு கால் பண்ணாங்க, இது மாதிரி நாளைக்கு வந்து அத்தை ஊர்லேருந்து வராங்களாண்டா, நீ வந்து போய் அழைச்சிட்டு வந்துரு, ஏன்னா அவங்க கல்யாணத்துக்கு வர முடியல, அதனால் வந்து அக்காவை வந்து பார்க்கணுமா, நீ வந்து அக்கா ஊருக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு நீ தான் வந்து போய் அழைச்சிட்டு போகணும், அவங்க நம்ம வீட்டில் வந்து தங்கணும், ரொம்ப வருஷம் ஆகுது அவங்கள பார்த்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அத்தையை அழைக்கிறதுக்காக போயிருந்தேன். அத்தை மட்டும் வரல, அத்தையோட மருமகளும் வந்திருந்தாங்க. அவங்களும்
வந்திருந்ததுனால என்னால் ஒரே பைக்கில் வந்து ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு வர முடியாதுங்கிறதுனால நான் ஒரு ஆட்டோவுக்கு சொன்னேன். அப்புறம் ஆட்டோவில் ஏறி அத்தையும் அத்தை மருமகம் மட்டும் வந்திருந்தாங்க. அப்பா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, எனக்கு ரொம்ப வருஷம் கழித்து உன்னை பார்க்குறேன், இதான் உன்னோட மருமகளா அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. பையன் வந்து ஒரு ட்ரைனிங்க்காக வந்து வெளியூர் போயிருக்கான், அதனால் அவளை தனியாக விட்டுட்டு வர முடியாது மருமகளை, அதனால் நான் அவளையும் அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து இத்தனை நாள் வந்து பொண்ணு வீட்டில் இருந்தேன், அவளுக்கு குழந்தை பிறந்ததுனால அவளை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால தான் என்னால் வந்து கல்யாணத்துக்கு வர முடியலை, எனக்கு அதே கவலையாக இருந்துச்சு. நீங்கள் வேறு பத்திரிக்கை நேரில் வந்து கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னு சொன்னால் மருமக, என்னால் வந்து வர முடியலேன்ட்டு நான் புலம்பிக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இப்போ தான் வந்துட்டியே, நேரில் தான் வந்துட்டியே, அதில் என்ன இருக்குது, உன் சூழ்நிலை உனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி அப்பா சொன்னார். அதெல்லாம் கோச்சுக்கெல்லாம் நான் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நாளைக்கே போயிட்டு பொண்ணை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, நாளைக்கு வந்து பையனுக்கு நான் வந்து சொல்லிடுறேன், அவன் வந்து நாளைக்கு லீவு போட்டுட்டு உங்கள் ரெண்டு பேரையும் அவள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க பொண்ணு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அப்பா வந்து என்கிட்ட சொன்னார், இது மாதிரின்ட்டு நாளைக்கு வந்து லீவு போடுறா, கடைக்கு வந்து லீவ் விட்டுரு, நாளைக்கு வந்து தங்கச்சி வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு உங்களை பார்த்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அம்மா ஃபோன் பண்ணி எங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இது மாதிரி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு விஷயம் வந்து முக்கியமான விஷயம் சொல்லணும், அத்தையும் வந்து வராங்க, அத்தை மருமகளும் வராங்க, நாளைக்கு உன்னை பார்க்குறதுக்கு வராங்களாம், கல்யாணத்துக்கு வர முடியாததுனால மத்தியான சாப்பாட்டுக்கு வருவாங்க, நீ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கம்மா அப்படிங்கிற மாதிரி அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவும் சொன்னாங்க. உடனே அப்பா என்ன சொன்னாருன்னா, மறுநாள் காலையில் நீங்கள் வந்து 8 மணிக்கெலாம் இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அம்மா அதுக்கு சொன்னாங்க, ஏன் அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு, இல்லை கொஞ்சம் வெயிலுக்கு முன்னாடி போயிட்டால் கொஞ்சம் நல்லது, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நாங்கள் பஸ்ஸில் 3 பேரும் வந்து போனோம், ஏன்னா அத்தைக்கு வந்து அவங்க வீடு தெரியாதனால போனோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் அக்கா வீடு. அதுக்கப்புறம் மாமா வந்து நின்னார் அழைச்சிட்டு போகிறதுக்கு, அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால மாமா வந்து லீவில் தான் இருந்தார். அப்புறம் போனோம், அக்காவை பார்த்துட்டு அத்தை ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு புடவை, அதுக்கப்புறம் வந்து மாமாவுக்கு வந்து பேண்ட் ஷர்ட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் நகையும் வந்து மோதிரமும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க போட்டு விடுறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த செய்முறையெல்லாம் வந்து சாப்பாடு முடித்ததுக்கப்புறம் அவங்க செஞ்சுட்டு 1-3 மணிக்கு மேலே வந்து நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு அக்கா சொன்னால், இல்லை ஒரு நாள் இருந்துட்டு போங்க, நாளைக்கு வந்து அந்த கோயிலில் வந்து திருவிழா வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, வந்து தான் வந்துட்டீங்க, நாளைக்கு ஒரு நாள் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னை வந்து கேட்டா, அக்கா வந்து கேட்டா, நீ வந்து எனக்காக வந்து ஒரு நாள் இருடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து தங்கினதே கிடையாது, கல்யாணத்துக்கு வந்துட்டு கூட கடை கடைன்னு ஓடிடுற, நீ அந்த அத்தையும் வந்திருக்காங்க, ஒரு தடையாக நாளைக்கு எங்கள் வீட்டில் தான் வந்து மண்டாபடிக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்கும், அதனால் வந்துரு அப்படின்னு சொல்லி இரு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து என்கிட்ட ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டதுனால என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நானும் வந்து, சரி பரவாயில்ல நம்ம வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அக்காவுக்காக வந்து இருந்தேன். அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் இது மாதிரி சொன்னோன்னா, அப்பாவும் ஒன்றும் சொல்லலை, நான் வேணால் போயிட்டு நாளைக்கு கடையை திறக்கிறேன்டா, நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து கடையை நினச்சிக்கிட்டு இருக்காத, நானும் அம்மாவும் வேணால் போய் பார்த்துக்குறோம் கடையை, நீ என்னன்னு மட்டும் சொல்லிவிடு, கடையில் ஒரு பையன் வேலை பார்க்குறாங்களா, அவன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிவிடு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நானும் கடையில் 6 மாசமாக ஒரு பையனை வேலைக்கு போட்டிருந்தேன், ஏன்னா இது மாதிரி அவசர வேலைக்கெலாம் வந்து நம்ம ஓடுறதுனால வந்து இடையில பார்க்க முடியாதுங்கிறதுனால ஒரு பையனை வந்து சம்பளத்துக்கு வேலைக்கு போட்டிருந்தேன். அப்புறம் அவனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இது மாதிரி அப்பாவும் அம்மாவும் வந்து பார்த்துக்குவாங்க, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா, நான் வர்றதுக்கு 2 நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அக்காவை மறுநாள் வந்து அந்த பூஜையெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப வந்து விசேஷமாக இருந்துச்சு. எனக்கு வந்து அக்கா வீட்டுக்கு போனது சந்தோஷமாக இருந்தாலும் கடையை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு யோசனையை தான் போயிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து அவங்க அத்தை பாவம், ஏன்னா வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க, ரொம்ப நாள் கழித்து வந்திருக்காங்க, அக்காவை பார்க்கணுங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க நம்ம வந்து தனியாக வந்து விட்டுட்டு வர்றது சரியாக இருக்காது அப்படிங்கிறதுனால நானும் அவங்க கூட இருந்தேன். ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு அந்த அவங்களோட வழிபாடெலாம், ரொம்ப சந்தோஷமாக எனக்கு இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் ஒரு தடவை குடும்பத்தோடு வந்து ஒரு சொந்தங்களாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மன திருப்தியை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவும் சந்தோஷமாக இருந்த அந்த நாட்கள் 2-3 நாட்கள் ரொம்ப இருந்துச்சு.
அப்போ அந்த சமயத்தில் வந்து அத்தையோட மருமகள் மட்டும் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி சோகமாக தான் இருந்தாங்க. யாரோடையும் ஒரு கலகலன்னு பேசலை, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மனசில் அவங்க ஏதோ ஒரு கவலையில் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தாங்க. எனக்கு அது மட்டும் தெரிஞ்சிச்சு. நான் வந்த ஒரு 2 நாளில் வந்து எனக்கு வந்து அவங்க சோகமாக இருக்கிறாங்க, ஏதோ மனசில் குழப்பத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து முதல் முறையாக அவங்கள பார்க்குறோம், திடீர்னு வந்து நம்ம அவங்கக்கிட்ட வந்து எதையுமே வந்து வெளிப்படையாக நம்ம கேட்டுற முடியாதுல்ல அப்படிங்கிறது எனக்கு மனசுக்குள்ளே தோணுச்சு. அதனால நானும் சும்மா புது இடமா இருக்கிறாங்க போல இருக்குது, அதனால் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே போய் அத்தையெல்லாம் நல்லா பேச ஆரம்பித்ததுக்கு அப்புறமுமே அவங்க வந்து ஒரு மாதிரி சோகமாக தான் இருந்தாங்க. எனக்கு அது தெரிஞ்சிச்சு. யாரோடையும் ரொம்ப அதிகமாக பேசலை. அக்கா கூட கேட்டாங்க, நான் அத்தைக்கிட்ட கேட்டாங்க, ஏன் அவங்க ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறாங்க, என்னாச்சு, ஏச்சு உடம்புக்கு முடியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு அத்தை சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படிதான் அவள் எப்போதுமே அப்படிதான் இருப்பா, வந்து ரொம்ப சைலண்ட்டு தான், யாரோடையும் ரொம்ப பேச மாட்டா அப்படிங்கிற மாதிரி அத்தை சொன்னாங்க. எனக்கு வந்து அவங்கள பார்த்தா நல்லா பேசக்கூடியவங்க மாதிரி தான் தெரிஞ்சு, நல்லா வந்து பழகக்கூடிய மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு மனசில் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னு தோணுனது மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு ஈவினிங் வந்து 6 மணி இருக்கும், அத்தையை வந்து அக்கா வந்து கோயிலுக்கு அழைச்சிட்டு போனாங்க. வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல வந்து ஏதோ வந்து பூஜைகள் இருக்குது, வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அத்தைக்கிட்ட வந்து சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அத்தையும் ரொம்ப சந்தோஷமாக, எனக்கும் அதெல்லாம் பார்க்கணுன்னு தான் ஆசை அப்படிங்கிற மாதிரி அத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க மருமகளை போய் கூப்பிட்டாங்க. அவங்க வந்து நான் வரல, நான் வீட்லேயே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ அக்கா என்ன சொன்னாங்கன்னா, வீட்டுக்கு பக்கத்துலலாம் வந்து தோட்டம்லாம் இருக்குது, நிறைய ரோஜா செடி எல்லாம் வந்து பூக்கள்லாம் நிறைய வச்சுருக்கோம், உங்களுக்கு அப்படி வந்து போர் அடிச்சிச்சுன்னா நீங்கள் கூட போய் ஃபோட்டோ எடுக்கிறது பண்ணுறதெல்லாம் நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப பசுமையாக இருக்கும், நீங்கள் இங்கெல்லாம் பார்த்துருக்க முடியாது உங்கள் ஊர்லலாம், இங்கே வந்து கார்டன் மாதிரி வச்சு சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன், நீங்கள் போங்க, கிளம்பி போங்க, நான் வந்து போய் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். நான் வந்து அப்போ தான் வந்து குளிச்சுட்டு வந்து வந்தேன். அப்போ தான் வெளியில் வந்ததுக்கப்புறம் வந்து அத்தை என்னிட்ட சொல்லிட்டு போனாங்க, நீ பார்த்துக்கூடா ஏதாச்சும் வேணும்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஏதாச்சும் வாங்கி கொடு பண்ணு, நான் வர்றதுக்கு ரொம்ப லேட்டானாலும் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அக்காவும் அதான் சொன்னாங்க, இப்போ மாமா மாமியெல்லாம் இருக்கிறாங்க, நீ பார்த்துக்கோ, ஏதாச்சும் வேணும்னா அவங்களுக்கு வாங்கி அந்த பொருள் கடையில் வேணால் கொடுடா, நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அக்கா சொல்லிட்டு போனான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்றுட்டு இருந்தேன். அப்போ அவங்க மருமகள் வந்து இங்கே இருக்கிற அந்த பூக்கள்லாம் வந்து நான் ஃபோட்டோ எடுக்க போகிறேன், போய் பார்த்துட்டு வரப்போகிறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நீங்கள் வரீங்களா அப்படின்னு என்னை கூப்பிட்டாங்க. நானும் சொன்னேன், நானும் எனக்கு வரணும்னு ஆசையாக தான் இருக்குது. என்ன வந்து எனக்கும் அந்த மாதிரி ரொம்ப பசுமையாக இயற்கையாக இருக்கிற விஷயங்களில் பூச்செடிகள்லாம் வைக்கிறது ரொம்ப பிடிக்குங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். சரி வாங்க போவோம் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நல்ல அழகழகான பூக்கள்லாம் நிறைய இருந்துச்சு, பார்க்காத நிறைய வந்து வித்தியாசமான பூக்கள்லாம் இங்கே வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்போ தான் நான் அவங்கக்கிட்ட பேச ஆரம்பித்தேன். உங்கள் பேர் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வந்து ஒரு பேர் சொன்னாங்க, ரொம்ப உங்கள் பேர் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு சிரித்தாங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். இந்த மாதிரி ஒரு டிகிரி சொன்னாங்க. அப்புறம் வந்து எப்போ மேரேஜ் ஆனிச்சு அதெல்லாம் போய் கேட்டதுக்கு அது மாதிரி சொன்னாங்க, 2 வருஷம் ஆகுது மேரேஜ் ஆகி அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு வந்து ஏன் என்ன பிரச்சனை, ஏன் சோகமாக இருக்கிறீங்க, உடம்புக்கு ஏதாச்சும் முடியலை, ஹாஸ்பிட்டல் போகலாமா, என்ன இங்கே வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா, எங்கள் வீட்டுக்கு வந்ததெல்லாம் பிடிக்கல உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஐயோ நீங்கள் அதெல்லாம் வந்து நினைக்காதீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்து நல்லா பழகக்கூடிய கேரக்டர் தான், ஆனால் வந்து என்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு பழகக்கூடிய ஒரு இதுக்கு வந்து யாரும் வந்து இல்லை அப்படிங்கிறதுனால தான் நான் அமைதியாக இருக்கிறேன். இப்போ எங்கள் அத்தைக்கிட்டே வந்து நான் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது, அவங்க வந்து பெரியவங்க வயசில், அதனால வந்து நான் அவங்கக்கிட்ட வந்து இந்த விஷயத்தையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காக வந்து நான் வந்து என்ன சொன்னேன்னா, ஏன் நீங்கள் இப்படியெல்லாம் இது பண்ணுறீங்க, அவங்க அத்தை நல்லா வந்து நல்லா பழகக்கூடியவங்க தானே, அவங்க வந்து ரொம்ப வந்து கடுமையெல்லாம் நடந்துக்க மாட்டாங்களே, நல்லா பழகக்கூடியவங்க தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு சொன்னாங்க, இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல, அவங்க வந்து கோவப்படுவாங்க அப்படிலாம் நான் சொல்ல வரல, இருந்தாலும் இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி வந்து அவங்கக்கிட்ட பேச முடியாது. இப்போ உங்ககிட்ட நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் ஒரு மாதிரி எடுத்துக்குவீங்க, அவங்க ஒரு மாதிரி எடுத்துக்குவாங்க, அதனால் வந்து சில விஷயங்களெல்லாம் அவங்கக்கிட்ட நம்ம வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமா அப்படின்லாம் சொல்லி நான் கேட்டேன். பிடிக்கும்னு சொல்ல முடியாது, அவர் வந்து என்கிட்ட ரொம்ப அந்த அளவுக்குலாம் வந்து கொஞ்சம் ஜாலியாக பேசக்கூடிய ஆள்லாம் கிடையாது, அவர் கொஞ்சம் வந்து கொஞ்சம் கோபமாக நடந்துக்கூடிய ஆள் தான், என்னென்னா என்னென்ன இருப்பார் அப்படி தான் வந்து இருப்பார், வந்தார் சாப்பிடுவார், வேலைக்கு போவார், வந்தார் சாப்பிட்றாரு, இப்படி தான் இருப்பார், ரொம்ப வெளியிலலாம் அழைச்சிட்டு போக மாட்டார். எனக்கு வந்து வெளியிலலாம் போகணும் அப்படின்லாம் ரொம்ப ஆசை, நிறைய வெளியிடங்களுக்கெல்லாம் போயிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணும்னு ஆசை.
நான் அவங்கக்கிட்ட சொன்னாலும் எனக்கு டைம் இல்லை, ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீசன் சொல்லுவாரு. அப்பா வந்து ஒரு கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஏதோ போயிட்டு இருக்கு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னையும் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால அவங்க கடமை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்துச்சு என்னோட வாழ்க்கை கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும். கல்யாணம் ஆனத்துலேருந்து நானே வந்து சோகமாயிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா நான் எல்லாருக்கிட்டையும் வந்து கொஞ்சம் வந்து ஜாலியாக பேசக்கூடிய ஒரு பொண்ணு, நல்லா பழகுவேன் எல்லாருக்கிட்டையுமே. ஆனால் இங்கே வந்ததுலேருந்து என்னோட ஹஸ்பண்டும் ஒழுங்காக என்கிட்ட பேச மாட்டார். அத்தையும் வந்து ஒரு சில விஷயங்கள் பேசினாலும் அவங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் வந்து ஃப்ரெண்ட்லியாக ஷேர் பண்ண முடியாது. அதனால் வந்து நானே வந்து என்னை அமைதியாக்கிக்கிட்டேன். அதாவது எங்கள் அம்மா அப்பாவே இப்போ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, என்னடா அப்படி நம்ம பொண்ணு இவ்வளோ பேசுவா இப்போ இவ்வளோ அமைதியாகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா கூட வந்து லாஸ்ட் வீக் வந்து கேட்டிருந்தா ஃபோன் பண்ணி, என்னடி மெசேஜ் பண்ணுறதுல ஃபோன் பண்ணுறதுல எதுவுமே பண்ணுறது கிடையாது, என்னாச்சு ஏதாச்சும் உடம்புக்கு முடியலையா ஏதாச்சும் பிரச்சனையா வீட்டில் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டான். நான் வந்து என்னோட பிரச்சனையெல்லாம் சொன்னால் அப்பா மனசு கஷ்டப்படும், அம்மா மனசு கஷ்டப்படும், அதனால் வந்து நான் வந்து எதையுமே சொல்கிறது இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து என்கிட்ட வந்து இது மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட வந்து நல்லா பேச மாட்டேங்கிறாரு, பேசியே 1 வீக்குக்கு மேலே ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படி ஒரு கணவர் வந்து ஒரு கோபமாக இருந்தாலும் சரி ஒரு வெறுப்பாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து ஒரு வெளியூருக்கு சென்றிருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம மனைவிட்ட என்ன தான் கோவப்பட்டாலும் ஃபோன் அடிக்காமல் பண்ணாமலாம் வந்து இருக்க மாட்டாங்கங்கிறது எல்லோருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயந்தான். என்ன தான் கோவத்தில் இருந்தாலும் ஒரு நேரம் இல்லைனாலும் இன்னொரு நேரம் வந்து கண்டிப்பாக வந்து ஃபோன் வந்து பண்ணுவாங்கங்கிறது எல்லோரு வாழ்க்கையிலுமே இருக்கக்கூடிய ஒரு உண்மைங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா அது மாதிரி உறவு, கணவன் மனைவி உறவுங்கிறது ரொம்பவே வந்து எவ்வளோ சண்டைகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு நேரத்தில் இருந்தாலும் ஒரு நேரத்தில் விட்டு கொடுக்காமல் வந்து வாழணுங்கிறது தான் ஒரு நியதிங்கிறது உண்மை. அப்படி இருக்கப்போ இவர் எப்படி ஒரு வாரமாக ஃபோன் பண்ணாமல் இருக்கார், ஏதாச்சும் சண்டையான்னு நான் கேட்டேன், ஏதாச்சும் நீங்கள் திட்டிங்களா, இல்லை நான் எதுவுமே சொல்லலை, அவர் போய் ஒரு 2 நாள் கால் பண்ணார் அதுக்கப்புறம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் கேட்பீங்களா அப்படின்னு நான் வந்து சொன்னேன். அவங்க வேலை பார்க்குற ஒரு ஆஃபீஸ் உங்களுக்கு தெரியுமா, எங்கே வேலை பார்க்குறாங்க எந்த இதில் வேலை பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியுமா அப்படின்னா, தெரியும் அதெல்லாம் தெரியும், நான் கூட ஒரு 2 டைம்ஸ் போயிட்டு வந்திருக்கேன் எனக்கு தெரியுங்க அப்படின்னுங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு வேணால் நம்ம இங்கே போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எப்படி போகிறது இவ்வளோ நேரம் வந்து ட்ராவல் பண்ணி போகணும்னா அத்தையெல்லாம் எப்படி என்ன நினச்சிக்குவாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னேன் உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு வந்து மேரேஜு, அதனால் வந்து போகிற மாதிரி சொல்லிட்டு போங்க அத்தைக்கிட்ட, நான் வந்து போகணுத்தை ஃபோன் பண்ணி கூப்பிட்ருக்கா அப்படின்னு ஏதாச்சும் ரீசன் சொல்லுங்கள் அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் வந்து சொன்னால் அவங்க வந்து நம்ப மாட்டாங்க, வேணால் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து உடம்பு முடியலை ஏதாச்சும் நான் அது மாதிரி சொல்லிட்டு வேணால் நம்ம போகலாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நீங்கள் சொல்லி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தெரியாத மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அத்தைக்கிட்ட போய் சொன்னாங்க, இது மாதிரி அப்பாவுக்கு கொஞ்சம் முடியலையா அத்தை, அக்காலாம் கிளம்பி வராங்களா, நானும் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு வந்து இவங்க சொன்னாங்க, இப்போ உடனே வா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் வேணால் போகிறத நீங்கள் இருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வரலாம், உங்கள் பையனும் தான் நான் வரல, அதனால் அங்கே வந்தாலும் உங்களுக்கு வந்து சிரமமாக இருக்கும் தனியாக இருக்கிறதுக்கு, அதனால் நீங்கள் கொஞ்சம் இங்கேயே இருங்க, நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பாவும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, சரி அக்கா நீங்கள் வந்து போக வேண்டாம், உங்கள் மருமகம் மட்டும் போகட்டும், வேணால் வந்து துணைக்கு வேணால் என் பையனை வேணால் அனுப்பிவிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கொண்டு விட்டுட்டு வேணால் அவன் வரட்டும் இங்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னக்கிட்ட வந்து அப்பா சொன்னார், இது மாதிரி நீ கொண்டு அவங்க ஊரில் விட்டுட்டு வந்துடுடா, அது 4-5 மணி நேரம் ட்ராவலாக இருக்கும், அதனால் நீ கொண்டு விட்டுட்டு வந்துடு, அந்த பொண்ணை பத்திரமா அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துடு அப்படின்னு சொன்னாங்க. கடையை நான் பார்த்துக்கிறேன், அத்தை இங்கே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அவங்கள அழைச்சிட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ண மாதிரியே வந்து அவங்க ஊருக்கு போனோம். போனதுக்கப்புறம் வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து போகிறதுக்காக வந்து நாங்கள் ஆட்டோ எடுத்துகிட்டு போனோம். அப்போ வந்து ஆஃபீஸ்க்கு வெளியில் வந்து எங்களை வந்து என்ன என்ன ரீசன் எல்லாம் கேட்டாங்க. நான் சொன்னேன், இது மாதிரி உங்களோட ஒய்ஃபு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார விட்டாங்க. உள்ளார போனதுக்கப்புறம் இங்கே எல்லா டீட்டெயில்ஸும் கேட்குறதுக்காக ஒரு இடம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் அவரும் போனோம். அதுக்கப்புறம் அவர் வந்து
என்ன பேசினார் அப்படிங்கிறத வந்து என்ன தெரிஞ்சிச்சுன்னா, நான் வந்து போயிட்டு விசாரித்தேன் இந்த மாதிரி இங்கே ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹஸ்பண்ட் நேம் போய்ட்டு கேட்டு விசாரித்தேன். அதுக்கு வந்து அவர் இங்கே தான் ஒர்க் பண்ணார், ஆனால் வந்து இங்கே வேலையிலேருந்து நின்று வந்து 3 மாதம் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டார் இந்த வேலையை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல, அவங்க ஒய்ஃபுக்கும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்ன வேலையை விட்டு நின்றுட்டாரா, என்ன இப்படி சொல்கிறீங்க, உங்கள் கம்பெனிலேருந்து ஏதோ வந்து ட்ரைனிங்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 10 நாளைக்கு மேலே போயிருக்காரே, இல்லை மேடம் அவர் வந்து வேலையை விட்டு நின்றுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிசைன் லெட்டர் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து எங்கள்கிட்ட எடுத்து காமிச்சாங்க. அப்போ அவர் இங்கே வேலை பார்க்கலங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அப்புறம்தான் வந்து அவர் இந்த கம்பெனியில் யாரோட ரொம்ப ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி விசாரித்தேன். அவர் வந்து ஒருத்தவங்களோட பேர், ஒரு பையனோட பேர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவரை நாங்கள் மீட் பண்ண முடியுமா அப்படின்னதுக்கு, அவர் இன்றைக்கி லீவில் இருக்கிறாரு, நீங்கள் வேணால் அவர் வீட்டுக்கு வேணால் போக முடிஞ்சால் போங்க அப்படிங்கிற மாதிரி அட்ரஸ் கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்துச்சு. என்ன இவர் வேலையை விட்டு நின்று 3 மாதம் ஆகுது, அப்புறம் ட்ரைனிங் போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். இதை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு, இல்லை எங்களுக்கெல்லாம் தெரியாது, அவர் ஆஃபீஸ் போகிறேன்னு தான் சொல்லிட்டு போயிட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அந்த கொடுத்த அட்ரஸில் வந்து நாங்கள் போனோம். இங்கே அவர் இருந்தார், இன்னைக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்குது அதனால நான் வர முடியாமல் இருந்துட்டேன் ஆஃபீஸ்க்கு, யார் நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க. இது மாதிரி இவங்களோட ஒய்ஃப் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக இருந்தார். சரி வாங்க உள்ளார அப்படின்னு சொல்லிட்டு எங்களை உள்ளார அழைச்சிட்டு வந்தார். என்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, இது மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் நேம் சொல்லி அவரோட நீங்கள் தான் க்ளோஸாக இருப்பீங்க, அவரை பற்றி எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். ஆமாம் நீங்கள் வந்து உட்காருங்க, நான் வந்து உங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வர சொல்கிறேன், அப்புறம் பேசிக்கலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். நாங்கள் காஃபி சாப்பிட்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் சார், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உண்மையே சொல்லுங்கள் என்ன தான் நடந்துச்சு, ஏன்னா இவங்க பாவம் எதுவுமே தெரியாமல் வந்து இவரை நம்பி வந்து ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் யாரும் வந்து அதிர்ச்சி ஆக வேண்டாம், எங்கள் ஆஃபீஸில் வேலை பார்த்த ஒரு பொண்ணை தான் வந்து அவன் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான், ரொம்ப வருஷமாக வந்து அவங்க லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் அவங்க ஃபேமிலியில் ஏற்றுக்காததுனால அந்த பொண்ணை வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி இங்கே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பொண்ணு ஒரு இடத்துல வீடு எடுத்து ரெண்டு பேரும் வந்து ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து அவங்க அம்மா வந்து இவங்களை பார்த்து வலுக்கட்டாயமாக வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, அவர் வேண்டான்னு சொல்லியிருக்கான், அவன் வந்து கல்யாணம் விஷயத்தை வந்து சொல்லலை, ஆனால் வந்து இது மாதிரி எனக்கு இப்போ கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லி அவன் சொன்னதை வந்து அவங்க அம்மா கேட்கவே இல்லை. நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைன்னா நான் வந்து உன்னோட இருக்க மாட்டேன் அப்படிலாம் சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆனால் வந்து இவங்களோட வாழ்கிறதுக்கு அவனுக்கு விருப்பமே இல்லாதனால தான் வந்து அவன் வந்து இந்த ஆஃபீஸ்க்கு வர மாதிரி வந்து அந்த பொண்ணோட தான் வந்து வீடு எடுத்து ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கான், இப்போ வந்து வேறு ஊருக்கும் போயிட்டாங்கிறது உண்மை தெரியுமா என்னன்னு தெரியல, அதனால தான் ட்ரைனிங் போன மாதிரி வந்து பொய் சொல்லிட்டு போயிருக்கான் அப்படின்னு அவர் சொன்னார். அவங்களுக்கு ஒரே அழுகை ஆகிட்ட அந்த ஃப்ரெண்டுகிட்ட கேட்டதுக்கப்புறம் அவர் சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சி. அவர் ஏன் வாழ்க்கையே வீணாக்கணும்னு தேவையில்லையே அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள சமாதானப்படுத்தினேன், நீங்கள் இதை பற்றிலாம் நினைக்காதீங்க, இவங்களுக்கு வந்து ரிலாக்ஸாங்க, அதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருக்காதீங்க, ஏமாத்தினவரே இப்படி அவர் நல்லா இருக்கிறப்போ போடுறீங்க அவர் வாழ்க்கையை வாழ்றாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கு வந்து எது ஏன் வந்து அவர் வீணாக்க. அவர் ஃப்ரெண்டுகிட்டே கேட்டோம் இப்போ எங்கே இருக்கிறாரு அவர் அப்படின்னு சொன்னோம். அவர் ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டேனார், அதெல்லாம் விடுங்க நடந்தது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமாளித்தார். ஆனால் நான் வந்து விடலை, நான் வந்து திரும்ப திரும்ப கேட்டேன், ப்ளீஸ் சார் கொஞ்சம் சொல்லுங்கள், ஏன்னா வந்து இவங்க ரொம்ப வந்து ஒரு இதில் இருக்கிறாங்க, அவரை நேரில் பார்த்து பேசினா தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும், அதனால் வந்து நீங்கள் இந்த விஷயத்த எங்களுக்கு மறைக்காமல் அவர் அட்ரஸ் வந்து கொடுங்க, எங்கே இருக்கிறாரு என்னென்னு கொடுங்க சார், உங்களுக்கு புண்ணியமாக போகும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அவரும் சரி நீங்கள் இவளை கெஞ்சி கேட்கறனால என்னால் மறுக்க முடியல, அவங்கள பார்த்தாலும் ரொம்ப பாவமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் வந்து அட்ரஸ் எங்களுக்கு கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சார், ஏன்னா வந்து நீங்கள் இல்லைன்னா இந்த உண்மை எங்களுக்கு இப்போயும் தெரிஞ்சிருக்காது, இவங்க இன்னும் எத்தனை வருஷத்துக்கு ஏமாந்துக்கிட்டு இருந்திருப்பாங்களோ தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்து போங்க, எதுவும் பிரச்சனை பண்ணிக்காதீங்க, அவங்ககிட்ட நல்லா பேசுங்க, ஏன்னா வந்து அவன் மேலேயும் வந்து தவறு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க அம்மாவுக்காக வந்து இந்த திருமணத்தை பண்ணிக்கிட்டான், வேறு வழி இல்லாமல் அவன் வந்து இதெல்லாம் வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கான், நீங்கள் அதனால் முடிந்த வரைக்கும் வந்து அவங்ககிட்ட வந்து கொஞ்சம்
கோவமாக பேசாமல் பொறுமையாக பேசுங்க அப்படின்னு சொன்னார். சரி சார், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்களும் அப்புறம் ஆட்டோவில் ஏறி, அவர் கொடுத்த அட்ரஸ் வந்து அங்கேருந்து ஒரு மணி நேரம் தொலைவில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே போனோம், அவர் இருந்தார். நான் தான் போனேன் ஃபஸ்ட்டு, இவங்களை வெளியில் நிற்க வச்சுட்டு நான் தான் போனேன். யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நான் சொன்னேன், இது மாதிரி உங்களை தான் நான் பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னோன்னே, அவங்க ஒய்ஃப், அதாவது அந்த முதல் மனைவி வந்து கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கவங்க வந்து கன்சீவாக இருந்தாங்க, 8 மாதம் அந்த மாதிரி இருக்கும், கன்சீவாக இருந்தாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே அவர் வந்து திட்ட தோணலை, ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை பண்ணால் கண்டிப்பாக வந்து அவங்க வேறு ஒரு கர்ப்பிணியாக இருக்காங்க, அதனால் நம்ம எதுவும் திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பொறுமையாக வந்து சொன்னேன். சார், இது மாதிரி நான் இங்கேருந்து வந்திருக்கேன், உங்கள் ஒய்ஃபு வந்து ரெண்டாவது ஒய்ஃபு, நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொன்னேன். இவங்களுக்கு முன்னாடி எதுவும் நம்ம பேசிக்க வேணாம் அப்படின்னு சொன்னேன். சரி வாங்க வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்தார். பக்கத்தில் போயிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் வந்து நான் ஃபோன் பண்ணி இவங்களை வர சொல்லிட்டேன். அவங்க வந்து அழுதாங்க, ஏன் இப்படி என்னை வந்து நீங்கள் வந்து மறைச்சிங்க இந்த உண்மையை, என்னை பிடிக்கலன்னா நீங்கள் சொல்ல வேண்டியதானே, உங்ககிட்ட நான் எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன், என்னை பிடிக்குமா உங்களுக்கு என்னென்னு கேட்டிருக்கேன், விருப்பம் இருக்கா எங்களை கல்யாணம் பண்ணத்துக்குன்னு கேட்டிருக்கேன், நீங்கள் விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் என் வழியை பார்த்துட்டு போயிருப்பேன், ஆனால் வந்து ஏன் நீங்கள் இது மாதிரி என்னை ஏமாத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதாங்க. அவரால் ஒன்றுமே பேச முடியல. என்னை மன்னிச்சிரு, நான் வந்து உன்னை ஏமாத்தணுங்கிறதோ இல்லை உன்னை வந்து கஷ்டப்படுத்தணும்னா நான் நினைக்கல, என்னோடய சூழ்நிலை எனக்கு தெரியுது, நான் மேரேஜுக்கு முன்னாடியே அவளை ரிஜிஸ்டர் மேரேஜ் நான் பண்ணிட்டேன், எங்கள் அம்மா வந்து இந்த உண்மையை சொன்னால் அவங்களால கண்டிப்பாக அதை வந்து தாங்கிக்க முடியாது, அதனால தான் நான் வந்து இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீங்கள் இப்போ ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க, இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு உங்களுக்கு குழந்தை சந்தோஷமாக இருக்கிறீங்க, ஆனால் என் வாழ்க்கை இப்போ 2 வருஷமாக வீணாக போயிட்டு அதுக்கு யார் பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னேன். எனக்கு இதுக்கு பதில் சொல்ல தெரியலை, என்னால் முடிஞ்சது ஒரு விஷயந்தான் உன்னிட்டு நான் சொல்ல முடியும், என்னை வந்து மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அவரும் அழுதாரு. நான் உடனே சரி சார், நீங்கள் பண்ணது பண்ணிட்டீங்க, விட்டுருங்க, உங்கள் அம்மாக்கிட்ட நீங்களே சொல்லிவிடுங்க, நாங்கள் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறோம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கங்க, அவங்க அவங்க வாழ்க்கையை பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி சார், நீங்கள் சொல்கிறது உண்மைதான், இத்தனை நாளாக வந்து தெரியாமல் நான் நடிச்சிட்டு இருந்தது எல்லாருக்குமே பிரச்சனையாக இருந்துச்சு, நான் வந்து அம்மாக்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பி வந்தோம். வந்தோடனே அத்தை சொன்னாங்க, எப்படி இருக்கார் அப்பா, என்ன அதுக்குள்ளே வந்துட்ட ஒரு நாள் அப்படின்னாங்க. நாங்கள் வந்து அப்பாவுக்கெல்லாம் உட முடியாமலாம் இல்லை, உங்கள் பையன் பண்ண ஒரு தப்பை கண்டுபிடிக்க தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே வந்து என்னடா என்ன பிரச்சனை ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அத்தை கேட்டாங்க. அப்பா அம்மா எல்லாருமே இருந்தாங்க. ஆமாத்தை, ஒரு பெரிய பிரச்சனை தான், இத்தனை நாளாக வந்து உங்கள் பையன் வந்து வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏற்கனவே அவங்களோட வந்து வாழ்க்கை நடத்திட்டு இப்போ அவங்க கர்ப்பமாகவும் இருக்காங்க, இவங்க வாழ்க்கையை ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்காரு, உங்களுக்காக தான் கல்யாணம் பண்ணிட்டாரு, நாங்கள் போய் கண்டுபிடிச்சிடும் எல்லா விஷயத்தையும் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர ஆரம்பிச்சுட்டு மயக்கம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்கள தண்ணி தெளித்து எழுப்பி எல்லா விஷயத்தையும் புரிய வச்சோம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து சொன்னார், இது மாதிரி அவன் அவனுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை நடத்தினான், நீ தேவையில்லாமல் உன்னோட விருப்பத்துக்கு அவனை இது பண்ண விடாத அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அத்தையும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பண்ண தப்புக்கு அவன் வந்து ஏதோ இப்போ ஒரு பொண்ணோட இருக்கான், இந்த பொண்ணு வந்து 2 வருஷமாக என்னை நம்பிக்கிட்டு இருந்துச்சு, இதுக்கு என்ன பதில் சொல்கிறது, நான் இவ்வளோ பெரிய ஒரு தவறு பண்ணிட்டேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவங்க அப்பா அம்மாவுக்குலாம் அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம், அவங்களும் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா அவங்களோட அக்கா எல்லாருமே வந்தாங்க. ஏம்மா இப்படி பண்ணீங்க, என் பொண்ணோட வாழ்க்கையே இவ்வளோ நாள் வந்து நாங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. நாங்கள் எங்கள் பொண்ணை அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அத்தை வந்து எங்களோட தான் இருந்தாங்க. இந்த பையன் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணே, அவன் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருக்கலாம், நான் ஒன்றும் அவ்வளோ கடமையெல்லாம் இல்லை, நீ வந்து எனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் சொன்னது தவறு தான், இருந்தாலும் இவன் இது மாதிரி இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த பொண்ணை வந்து இப்படி சொல்லியிருக்கக்கூடாது இல்லைண்ணே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, நடந்தது நடந்து போயிட்டு வீடு பார்த்துக்கலாம், அந்த பொண்ணு வாழ்க்கை இனிமேல் அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து எங்கள் அப்பா கிட்டே சொன்னேன், என்னென்னா அப்பா நான் ஒன்று சொன்னால் நீங்கள் வந்து தவறாக நினச்சிக்க மாட்டீங்கள அப்படின்னு சொன்னேன். என்னடா எதாக இருந்தாலும் சொல்ல அப்படின்னேன், எனக்கு வந்து அந்த அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம், ஏன்னா அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கறது எனக்கு ஒரு சந்தோஷம், ஏன்னா வந்து அவங்களுக்கு என்னால் முடிஞ்சது ஏதோ ஒரு இது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு அத்தை வந்து என்னை வந்து
கையை பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நீ அதை மட்டும் செஞ்சனா எனக்கு வந்து ஒரு பெரிய இதாகிடும்டா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்பா கொஞ்சம் யோசித்தார். அதுக்கப்புறம் வந்து அம்மா எல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து சரி பார்த்துக்கலாம், அந்த பொண்ணு வீட்டில் போயிட்டு நம்ம பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மறுவாரமே போயிட்டு பேசினாங்க, இது மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. அவங்களுக்கு விருப்பமாக என்னென்னு கேளுங்க, ஏன்னா அவங்க விருப்பம் ரொம்ப முக்கியம், எனக்கு அவங்கள கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்களும் சொன்னாங்க எனக்கு வந்து முழு சம்மதம் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. இப்போ எங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான், ரொம்ப சந்தோஷமாக எங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு. அத்தை அப்பா அம்மா எல்லோரும் எங்கள் கூட தான் இருக்காங்க. அவங்க பையனோட பேசுகிறதில்ல, அத்தை அவங்க வந்து தனியாக இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் சந்தோஷமாக வாழ்க்கையை போயிட்டுருக்கோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.